இன்னைக்கு நம்மளோட சேனல்ல உங்களுக்காக நான் ஒரு சூப்பரான இல்ல ஒரு வெறித்தனமான சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க பாருங்க, சும்மா தெரிக்க விட்டாங்க. இந்த ட்விஸ்டுக்காகவே இந்த படத்தை மொத்தமா உட்காந்து பாக்கலாம். அதே மாதிரி இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ ஜானூர் அபார்ட்மெண்ட்ல தங்கியிருக்கிறான். அப்படி தங்கின பையன் எதர்ச்சியா ஒரு நாள் லிப்ட்ல போயிட்டு இருக்கிறப்போ அந்த லிப்ட்ல ஒரு அழகான பொண்ணு ஒருத்தையா பாக்குறான். அந்த பொண்ணை பார்த்ததுமே நம்ம ஹீரோக்கு ஒரு ஆசை வந்துருது. அப்ப அந்த பொண்ணே நம்ம ஹீரோ கிட்ட ஒரு உதவி கேட்கறா. அந்த உதவியை பண்றதுக்காக நம்ம ஹீரோ அந்த பொண்ணோட வீட்டுக்குள்ள போறான். அப்படி உள்ள மறக்காம இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீலேயே ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்டை காட்டுறாங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல தான் நம்ம படத்தோட ஹீரோ ஜான் தங்கியிருக்கான். அப்ப இந்த பையனை பாக்கிறதுக்காக இவனோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் அவனோட வீட்டுக்கு வரா. என்ன காரணம் தெரியல, இவங்க ரெண்டு பேரும் இப்ப பிரிஞ்சிட்டாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் பாசமா பேசி அந்த பொண்ணை சமாதானப்படுத்தலாமேன்னு பார்த்தா, அவ சமாதானம் பேசுறதுக்குலாம் அந்த வீட்டுக்கு வரலங்க. அவளோட திங்ஸ் என்னமோ அந்த வீட்டுல இருக்குதா, அதை எடுத்துட்டு போறதுக்காக தான் வந்திருக்கா. போதா குறைக்க அந்த பொண்ணுக்கு இப்ப புதுசா இன்னொரு பாய் ஃபிரெண்ட் கிடைச்சிருக்கான் போல. அவனோட பேரு ஏகே. அவ வேற வெளியில நின்னு ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கவும் நம்ம ஹீரோவுக்கு காண்டாயிடுது. அந்த பையனுக்கு சும்மா ஹார்ன் வீட்டுக்கு அவ நம்ம ஹீரோ கிட்ட அவ பேரை சொல்லிட்டு ரெண்டு வார்த்தை மட்டும் பேசிட்டு அவளும் சைலண்டா வீட்டுக்குள்ள போயிடுறா. அப்ப ஹீரோ மறுபடியும் அந்த பீரோவை நகத்தலாமேன்னு பாக்குறப்போ மறுபடியும் அங்க ஆணி வரா. வந்துட்டு பீரோவை அப்புறமா நகத்திக்கலாம், வாங்க கொஞ்சம் சரக்கடிக்கலாம்னு கூப்பிடுறா. அப்ப ஹீரோ இல்ல இல்ல, நான் உடனே வீட்டுக்கு போகணும்னு சொல்றப்போ, வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ண போறீங்க, அங்கேயே வெட்டியா தானே இருக்க போறீங்க, அதுக்கு சரக்கை அடிக்கலாம் தப்பு இல்லன்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட, இந்த பையன் ஒரு குழப்பத்திலேயே அந்த ஆணி பொண்ணுக்கு பக்கத்துல போயிட்டு உட்காறான். அப்ப அதே ஹால்ல தான் அந்த ஆணியோட தங்கச்சி உட்காந்துருப்பா. அப்ப நம்ம ஹீரோ அந்த ஆணி கிட்ட வெளியில ஏதோ ஒரு விஷயம் சொன்னல, ஏதோ ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஃபீலிங். ஆமா சொன்னேன் அப்படிங்கிறோம். பார்த்துக்க சொன்னேங்கிறா.
இந்த விஷயத்த கேட்டதுமே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சரி நீங்க கடைக்கு போயிட்டு வாங்க, அது வரைக்கும் உங்க தங்கச்சியை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் ஆனியோட வீட்டுக்குள்ள போறான். போயிட்டு அங்க இருக்கிற சோஃபால உட்காந்துருப்பான். அப்ப வீட்டுக்குள்ள யாரோ பயங்கரமா சவுண்ட் வச்சு ஸ்பீக்கர்ல பாட்டு போடுற மாதிரி இருக்கு. அந்த சத்தத்தை கேட்ட பையன் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னாடி போனா ஒரு டோர் ஒன்னு இருக்கு. அந்த டோரையும் ஓபன் பண்ணிட்டு உள்ள போனா அதுக்குள்ள குறுகலா இன்னொரு ரூம் இருக்குது. அந்த ரூமுக்குள்ளதான் இந்த ஆனியோட தங்கச்சி இருப்பா. அவகிட்ட இது மாதிரி உன்னோட அக்கா தான் உன்ன பாத்துக்க சொன்னான்னு சொல்றப்போ, அக்காவா? அவ என்னோட உண்மையான அக்காவே கிடையாது. இந்த டைம் உங்ககிட்ட என்ன கதையை சொன்னா, என்ன யாரோ போட்டு அடிச்சாங்க காயப்படுத்துறாங்கன்னு சொல்லிருப்பாளே, அத நீ நம்புறியான்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட நெருங்கி வரா. அவன் கூட கொஞ்சம் தப்பா இருக்கவும் ட்ரை பண்றா. அப்ப ஹீரோவும் இதெல்லாம் நமக்கு செட்டே ஆவாதரா சாமின்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளில போலாமே பார்த்தா அவ டோரை லாக் பண்ணிட்டு சாவி எடுத்துட்டு உள்ளே ஓடி போயிடறாங்க. அப்ப ஹீரோவும் ஏய் ஓடாத ஓடாதன்னு சொல்லிட்டு அவளை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறான். அப்படி போறப்போ முன்னாடி ஒரு சீன்ல குறுகலான ஒரு வழி ஒன்ன பார்த்தோம் இல்லையா, அந்த வழியா அந்த பையன் நடந்து போறப்போ ஒரு டெலிபோன் ரிங் ஆகுற சத்தம் அவனுக்கு கேக்குது. எங்க இருந்துடா சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு இந்த பையன் ஒரு ரூமுக்குள்ள போனா அந்த ரூமே படு குப்பையா கிடக்குதுங்க. எல்லா பொருளும் கலைஞ்சு போய் கிடக்குது. அங்கதான் அந்த போனும் ரிங் ஆகும். போன் எடுத்து காதல வச்சா ஆப்போசிட்ல போறான். இந்த நிலைமையில நம்ம பயல பத்தி யோசிச்சு பாருங்க. இவனும் அந்த பொண்ணு சொல்ற கதையை கேட்க கூடாது, நம்ம மைண்ட மாத்தணும் அப்படி இப்படின்னு எவ்வளவு முயற்சி பண்ணி பாக்குறான். ஆனா ஒரு பையனால எந்த லெவலுக்கு கண்ட்ரோலா இருக்க முடியும் நினைச்சு பாருங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு நம்ம ஹீரோவை கிட்ட கூப்பிடுறா, இவனும் போறான். அப்ப இந்த பொண்ணு நம்ம ஹீரோவுக்கு முத்தத்தை தான் கொடுக்க போறோம் நினைச்சுட்டு இருந்தா சப்புன்னு மூஞ்சிலே ஒரு அப்பு விடுறா. ஹீரோ ஏண்டி அடிச்சேன்னு கேட்டா மறுபடியும் அடிக்கிறா. அதுக்கப்புறம் அவன் கூடவே கொஞ்சம் அப்படி இப்படிமா இருக்க பாக்குறா. இதுல அந்த பொண்ணு நம்ம ஹீரோ அடிக்க பதிலுக்கு நம்ம ஹீரோ அந்த பொண்ணு அடிக்க இப்படியே அவங்க ரெண்டு பேரும் மானங்கனியமா அடி அடினு அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கிளம்பி ஆபீஸ்ல இருக்கிறவங்களும் நம்ம ஹீரோவோட முகத்தை பார்த்துட்டு என்னடா மச்சான் முகத்துல யாரோ நலங்கு வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு நம்ம ஹீரோ பதிலே சொல்ல மாட்டான். அவன் வேலையை மட்டும் சைலண்டா பார்த்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வரான். பட் அப்படி திரும்பி வந்ததுக்கு அப்புறமா அந்த ஆனியோட வீட்டுக்குள்ள போலான்னு நம்ம ஹீரோக்கு தோணுது. பட் கடைசி நிமிஷத்துல இல்ல வேணான்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனோட வீட்டுக்குள்ளே போயிடுறான். அப்ப இந்த பையனோட வீட்டு டோரை யாரோ தட்டுற மாதிரி இருக்கு. யாராதுன்னு சொல்லிட்டு வெளியில வந்து எட்டி பாக்குறான், யாரையுமே காணும். அப்ப ஹீரோ மறுபடியும் வீட்டுக்குள்ள போயிட்டு அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றான். பண்ணிட்டு இது மாதிரி மச்சான், என் அப்பார்ட்மெண்ட்ல என் ரூமுக்கு பக்கத்துல இன்னொரு ரூம் இருக்குல்ல, அந்த ரூமோட லேண்ட்லைன் நம்பர் அதுக்கப்புறம் நீயாடா சொல்ற
இருக்கா, அன்னைக்கு நீயும் நானும் கடைசியா சண்டை போட்டுக்கிட்டப்போ நீ கோவப்பட்டு சூடா இருக்கிற காஃபி எடுத்து என்னோட கையில ஊத்துற, அத்தா இப்படி வந்து போச்சுங்கிறா. ஹே, அன்னைக்கு நடந்தது ஒரு ஆக்சிடென்ட், தெரியாம பண்ணிட்டேன், அதுக்கு சாரி சொல்லி சமாதானமாயி உன்னை ஹாஸ்பிட்டல் கூட கூட்டு போனேன், ஞாபகம் இல்லையான்னு கேக்குறான். எது ஹாஸ்பிட்டல் கூட்டு போனியா? நான் காஃபி கொட்டுனதுல வழிதாங்காம துடிச்சுக்கிட்டு இருந்தேன், அப்போ உனக்கு என்ன பார்த்ததுமே ஒரு தப்பான எண்ணம் உருவாகி என்ன கட்டாயப்படுத்தி என் கூட அப்படி இப்படிமா இருந்ததுக்கு அப்புறமா தான் நீ என்ன கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த. சோ நான் வலியையும் வேதனையும் அனுபவிக்கிறப்பதான் உனக்கு அந்த மாதிரியான தாட் எல்லாம் வருது, அதனாலதான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் நீ ஒரு சைக்கோன்னு சொன்னா, அதுக்கப்புறமா தான் நான் உன பிரேக்கப்பும் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த வீட்டை விட்டு கிளம்பி வெளியில போயிருக்கா. பட் ஹீரோ அப்ப கூட விடாம அந்த பொண்ணு பின்னாடியே போயிட்டு அவளை சமாதானம் பண்ண ட்ரை பண்ணிருக்கான். அப்ப அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் திடீர்னு நின்னு, டேய் நீ ஒரு சைக்கோ, உனக்கு என் மேல எப்ப தப்பான என்ன தோணும் தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்படி இந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறப்பதான் ஒரு விஷயமே தெரியுது, நம்ம ஹீரோவும் இந்த ஆனியோட தங்கச்சியும் தனியா இருந்தப்போ அவ நம்ம ஹீரோ கிட்ட ஒரு கதையை சொல்லிருப்பாளியா, அதே கதையை தான் இப்ப அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்படி இவ சொன்ன விஷயத்தை தான் நம்ம ஹீரோ திரும்ப திரும்ப நினைச்சு பாத்துக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் பக்கத்து விட்டு செவர்ல காதை வச்சு ஏதாவது சத்தம் கேக்குதான்னு பாக்குறான். பட் துளி கூட சத்தம் கேட்கல, நிசப்தமா இருக்கு. அதனால அந்த பையன் நேரம் அந்த பொண்ணுங்களோட வீட்டுக்கே போறான். போயிட்டு கதவை தட்டா அந்த ஆனி பொண்ணுதாங்க வந்து கதவை திறக்கறா. திறந்துட்டு அவ பாட்டுக்கு ஏதோ ஒரு ரூமுக்குள்ள போறா. போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் திரும்பி வரா. அப்ப ஹீரோ அந்த ஆனி பொண்ணு கிட்ட, உங்க வீடு எப்படி இவ்வளவு அமைதியா இருக்குதுன்னு கேக்குறான். என்ன, எங்க வீட்டு செவர்ல காதை வச்சு கேட்டு பாத்தியா? இத பாரு, நான் உன்கிட்ட என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிற விஷயம் உனக்கே தெளிவா தெரியுது. அப்படி இருக்கிறப்போ நாங்க எதுக்காக எங்களோட வீட்டுக்குள்ள பேசிக்கணும், அதான் வீடு அமைதியா இருக்குதுங்கிறா. அப்ப ஹீரோ உன்னோட தங்கச்சி கிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்லவும் அவ அந்த வீட்டுலதான் இருக்கிறா, தேடி கண்டுபிடிச்சுக்கோன்னு அந்த பொண்ணு சொல்றா. அப்ப நம்ம ஹீரோவும் முன்னாடி சீன்ல பார்த்த அந்த சந்து மாதிரியான ஏரியா ஒண்ணு இருக்கும் இல்லையா, அதுக்குள்ள பூந்து நடந்து போயிட்டு இருப்பான். அப்ப வெளியில இருந்து இந்த ஆனி போட்டு அந்த ரூமோட டோரா க்ளோஸ் பண்ணிடுறா. ஹீரோவும் தட்டி தட்டி பாக்குறான், அந்த டோரை திறக்கவே முடியல. அதுக்கப்புறம் இந்த ஆனியோட தங்கச்சி கறி இருக்கா இல்லையா, அவளை தேடி ஒவ்வொரு ரூமா போக ஆரம்பிக்கிறான். அப்ப ஒரு கதவு ஓரத்துல அந்த பொண்ணு நிக்கிற மாதிரியே தெரியவும் இந்த பையனும் போயிட்டு கிட்ட பாக்குறான். பத்தாவது வெறும் கோட்டு, அந்த கோட்டுக்கு மேல ரெண்டு புறா நிக்குது. அப்ப இந்த பயலுக்கு பின்னாடி பாருங்களேன், யாரோ கிராஸ் பண்ணி நடந்து போற மாதிரியே இருக்கு. அத நம்ம ஹீரோவும் நோட்டீஸ் பண்ணிட்டு, டேய் யாராது யாராதுன்னு சொல்லிட்டு பின்னாடியே போறான். அப்படி போனவன் கடைசியா அந்த ஆனியோட தங்கச்சியை கண்டுபிடிச்சிட்டான். அவகிட்ட இந்த வீட்டுல நம்மளை தவிர இன்னொருத்தர் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுதுன்னு சொல்றப்போ, அது வேற யாரா இருக்க போகுது, என்னோட அக்காவா தான் இருப்பா, ஆமா நேத்து என்ன எதுக்கு அடிச்சேன்னு கேக்குறா. இல்ல நீ கூட தான் என்ன அடிச்ச, டேய் நான் ஒரு பொண்ணுடா உன் அடிச்சேன், நீ பையன் தானே, அடிய தாங்குவல, நான் அடிக்கிற அடிய நீ தடுத்துருக்கலாம்ல, பாரு எனக்கு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றா. அப்ப ஹீரோவும் சரி ரொம்ப ரொம்ப சாரி போட்ட பையன் மறுபடியும் நம்ம ஹீரோக்கு ஆப்போசிட்ல வந்து நிக்கிறான். நின்னது மட்டும் இல்ல, உன்னோட காதலியோட புது பாய் ஃப்ரெண்ட் நான் தான், என்னோட பேரு ஏகே, அன்னைக்கு கெட்டவன், உன் கூட பழக கூடாது, உன்னை பிரேக்அப் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த கூட உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட நான் தான் சொன்னேங்கிறான். ஹீரோக்கு ஒன்னும் புரியல, யார் இவன், எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறான்னு சொல்லிட்டு தலை போட்டு பிச்சுக்கிறான். அப்ப அந்த கோட் போட்டவன் ஹீரோ கிட்ட, உன்னோட கோவத்தை முதல்ல நீ கட்டுப்படுத்து, அந்த கோவத்தினால தான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட உன்னை தனியா விட்டுட்டு போயிட்டா, உனக்கு என்ன இப்ப இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும், அதானே, இந்தா இந்த சாவியை ட்ரை பண்ணி பாருன்னு ஹீரோட கையில ஒரு சாவியை கொடுக்குறான். அதை ஹீரோ வாங்கிட்டு போட்டு பாக்குறான். பட் அந்த சாவி செட் ஆகல. அப்ப அவன் இன்னொரு சாவியை கொடுக்க அந்த சாவியை போட்டதுமே கதவு திறக்குது. அப்ப ஹீரோவும் அவசர அவசரமா அந்த ரூமை விட்டு வெளியில போலாமே பார்த்தா அங்க இன்னொரு டோர் இருக்குது, அதை ஓபன் பண்ண முடியல. அப்ப அந்த இடத்துக்கு இந்த ஏகே பைய வரான். ஹீரோவோட கழுத்தை போட்டு நெரிச்சு, நான் சொன்னல உன் கோவத்தை கட்டுப்படுத்து கட்டுப்படுத்துன்னு, அந்த கோவத்தை கட்டுப்படுத்தினாதான் எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரும், பிரிஞ்சு போன காதலையும் அப்பதான் உனக்கு திரும்ப கிடைப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு இந்த ஆனி பொண்ணு வரா, வந்துட்டு ஹீரோ கிட்ட, இது மாதிரி உன்னை தனியா தவிக்க விட்டு போன உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட நீ தண்டிக்கணும்னு நினைக்கிறியா, இல்ல மன்னிக்க திரும்ப திரும்ப இவன் இவனோட
தன்னோட வீட்டுக்கே திரும்பி வரான். வந்துட்டு மெயின் டோருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய பீரோவை எடுத்து யாருமே உள்ள வராத மாதிரி கதவை அடைக்கிறான். ஆனா கொடுமை என்னன்னா, அந்த ஆணையும் கோட் போட்டவனும் ரூமுக்குள்ள தள்ளி விட்டுருப்பாங்க இல்லையா, அந்த ரூமுக்கே இந்த பைய திரும்ப வந்துட்டான். அந்த இடத்துல ரத்தம் படிஞ்சு போயிருக்கிற ஒரு துணியையும் பாக்குறான். இது யாரோட துணி, இங்க எப்படி வந்துச்சு, நம்மள சுத்தி எதுக்காக இப்படிப்பட்ட விசித்திரமான விஷயங்கள் நடக்குதுன்னு அவனுக்கு ஒண்ணும் புரியல. அப்ப அந்த பயலோட வீட்டு கதவை யாரோ படபட படன்னு தட்டவும் இவனும் கையில சுத்தில எடுத்துக்கிட்டு பொறுமையா வீட்டுக்கு வெளியில வந்து பாக்குறான். வந்து பார்த்தா ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இவன் வீட்டுக்கு பக்கத்துல இந்த ஆணியோட வீட்டையே காணும். அந்த ஃபுளோர்ல நம்ம ஹீரோட வீடு மட்டும்தான் தனியா இருக்குது. இதனால குழம்பி போன பையன் வெளியில தான் வெயிட் பண்றாங்க. அப்ப வீட்டுக்குள்ள இருக்கிற ஹீரோ கட்டில உட்காந்துக்கிட்டு யார் கூட பேசிட்டு இருக்கான். சொல்லும், தூங்கிட்டியா, இதோ நானும் வந்து தூங்குறமான்னு சொல்லிட்டு ஷர்ட்ட கட்டிட்டு பெட்ல படுக்கிறான். பார்த்தா அந்த பெட்ல செத்து பிணமா கிடக்குறது இவனோட கேர்ள் ஃபிரெண்ட் தாங்க. செத்து பல நாள் ஆயிருக்கும் போல. ஆனாலும் அந்த பொண்ணு உயிரோட இருக்கிறதா நினைச்சு அந்த பொண்ணு கூட சேர்ந்து இந்த பைய குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறான். இப்படியே இந்த படம் முடியுது. இந்த படத்தை பார்த்தவங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால இன்னொரு டைம் இந்த கதையை தெளிவா சொல்றேன். ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம ஹீரோட வீட்டுக்கு அந்த கேர்ள் ஃபிரெண்ட் பொண்ணு வந்திருப்பா. அப்ப அந்த பொண்ணோட பாய் ஃபிரெண்டு வெளியில கார்ல வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். அப்ப நம்ம ஹீரோயின் பழைய விஷயங்களை நோண்டி நம்ம ஹீரோவை காண்டேத்த ரெண்டு பேத்துக்குள்ளயும் ஒரு பயங்கரமான மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. முடிஞ்சளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ சென்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.